எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 23 தேதிக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ் மொழி 4500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என ஜெர்மன் நிறுவனம் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் மேக்ஸ் பிளாங்க் அறிவியல் மானுடவியல் வரலாற்று கல்வி நிறுவனமும் உத்தரகாண்டின் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய வன உயிர் கல்வி நிறுவனமும் இணைந்து இந்த ஆய்வை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் திராவிட மொழி குடும்பம் தோன்றி 4500 ஆண்டுகள் ஆகிறது என்றும் அதில் தமிழ்தான் மிகவும் பழமையான மொழி எனவும் அந்த ஆய்வு கூறுகிறது. 2G அவிழும் உண்மைகள் என்ற தலைப்பில் முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர் ராஜா எழுதி வெளியிட்டுள்ளார். புதுவை துணைநிலை ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 3 MLAக்கள் நியமனம் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அந்த 3 MLAக்கள் யாரெல்லாம்னா சாமிநாதன், சங்கர், செல்வகணபதி. அடுத்து இந்தியாவுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வீர மரணம் அடைந்த வீரர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு முன்பு வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி செலவுக்காக 10,000 ரூபாய் வழங்கப்பட்டது. பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான் சோதனை மையத்திலிருந்து பரிசோதித்து பார்க்கப்பட்டது. இந்தியா இஸ்ரேல் இடையே ஏர் இந்தியா விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியிலிருந்து இஸ்ரேல் தலைநகர் டெல் அவில் நகருக்கு விமான சேவை தொடங்கியுள்ளது. 20 டெல்லி MLAக்களை தகுதி நீக்கம் செய்த ஜனாதிபதியின் உத்தரவு செல்லாது என டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இரட்டை ஆதாய பதவி வகித்த குற்றத்திற்காக அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். விகாஸ் சி பிளஸ் என்ற திட்டத்தை கர்நாடக விகாஸ் கிராமினா வங்கி தொடங்கியது. பெண் தொழில் முனைவருக்காக 2 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கும் திட்டம்தான் இது. அடுத்து உலகத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்லோவாக்கியாவின் புதிய பிரதமராக பீட்டர் பெல்லேக்ரினி பதவியேற்றார். அடுத்து நியமனங்கள் பார்க்கலாம். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தராக சூரிய நாராயண சாஸ்திரி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்தார். தமிழகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வந்து வேந்தர் வந்து நம்ம தமிழக ஆளுநர் தான். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக ஜான் பால்டன் நியமிக்கப்பட்டுள்ளார். SFL நிர்வாக இயக்குநராக ஆர்த்தி கிருஷ்ணா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த SFLங்கிறது வந்து TS குழுமத்தின் அங்கமான சுந்தரம் ஃபாஸ்டர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது அந்த SFLங்கிறது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பார்க்கலாம். கேரள அரசு எம் கேரளா என்ற ஆப்பை உருவாக்கியுள்ளது. இது வந்து 20 துறைகளிலிருந்து 100 விதமான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆப்பிலிருந்து. அடுத்து விளையாட்டு பார்க்கலாம். ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார் இளவேனில் வாலறிவன். இவர் வந்து மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றுள்ளார். 18 வயதான இளவேனிலுக்கு இது 2வது உலகக்கோப்பை தொடர். எல்லோ ஆர்மி என்ற சேமிப்பு கணக்கை அறிமுகம் செய்தது ஈக்விடாஸ் சிறுநிதி வங்கி. இது வந்து சமீபத்தில் தான் CSK அணியுடன் ஈக்விடாஸ் வங்கி 3 ஆண்டுகளுக்கான விளம்பர ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன் நினைவாக இந்த சேமிப்பு கணக்கை அவங்க வங்கியில் துவக்கியிருக்காங்க. நம்ம டிஎன்பிசி கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.